ஹாய் ஹலோ வணக்கம் டு தனியூர் ஒன் ஆல்ரெடி நம்ம பண்ண வீடியோவில் பார்த்தோம் அப்படின்னா கூகுள் அசிஸ்டண்ட்டை வச்சுட்டு எப்படி வந்துட்டு ராக்கெட் ஃபயர் கிராக்கர்ஸை நம்ம வந்து வெடிக்கிறது அப்படின்னு பார்த்துருந்தோம் அதுக்கப்புறம் அதனோட பார்ட் டூவும் நம்ம பண்ணியிருந்தோம் அதனோட லிங்க் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷன் ஐ பட்டன்லையும் கொடுக்குறேன் இப்போ அதை பேஸ் பண்ணி நம்ம வீட்டில் இருக்க ஹோம் அப்ளையன்சஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு எப்படி வந்து கூகுள் அசிஸ்டண்ட்டை யூஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்கும் ஆனால் ஒரு சில சின்ன சின்ன மாடிஃபிகேஷன்ஸ் ஸோ நீங்கள் அந்த வீடியோவை பார்த்துட்டு இங்கே வந்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஒரு பெட்டரான வியூ கிடைக்கும் ஃபர்ஸ்ட் இதுக்கு என்னென்ன காம்பனெட்ஸ் தேவைப்படுது அப்படிங்கறத பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு வெர்ஷன் ஒன் பாயிண்ட் டூ நோட் எம்சியூ அப்புறம் வந்து ஃபைவ் ஓல்ட் சிங்கிள் சேனல் ரிலே மாடியூல் ஒன்னு அப்புறம் ஒரு பல்ப் ஹோல்டர் அப்புறம் ஒரு எல்இடி லேம்ப் ஃபைனலா அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பிளக் கனெக்டர் இதுக்கு தேவைப்படுற காம்பரன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அவ்வளோதான் நெக்ஸ்ட் வந்துட்டு இதை எப்படி நம்ம கனெக்ட் பண்றது அப்படிங்கிறத கொஞ்சம் குயிக்காக பார்த்துடலாம் கனெக்ட் பண்ணது உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருந்துச்சுன்னா இந்த சர்க்கியூட் டயக்ராம் நீங்கள் ரெஃபரன்ஸாக வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களால் ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்க முடியும் ஓகே இப்போ நம்ம ஓவரால் செட்டப்பை கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ப்ரோக்ராமிங் எஸ் இதுக்கான ப்ரோக்ராமிங்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் இப்போ ப்ரோக்ராமிங் அப்படின்னு பார்த்தோம்னா அதில் மூணு செக்ஷன் இருக்கு ஃபர்ஸ்ட் செக்ஷன் ஆடினோ செக்ஷன் செகண்ட் அடா செக்ஷன் அப்புறம் தேர்ட் ஒன் ஐஎஃப் ட்ரிபிள் டி செக்ஷன் இந்த மூணு செக்ஷனுமே நம்ம கரெக்டாக பண்ணால் மட்டும்தான் வந்துட்டு இது ஒர்க் ஆகும் இப்போ ஃபர்ஸ்ட் செக்ஷன் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ஆடினோ கோட் இந்த ஆடினோ கோடில் நீங்கள் எதுவுமே பெருசாக சேஞ்ச் பண்ண வேண்டியதில்லை ஒரு அஞ்சு லைன் மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணால் போதும் அது என்ன அப்படின்னா இங்கே ரிலே ஒன் டி நாட் அப்படின்னு நான் கொடுத்துருப்பேன் இந்த ரிலே ஒன் டி நாட் அப்படிங்கிறது உங்களுக்கும் சேம் தான் அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணவே தேவையில்லை பட் கீழே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை ஐடியும் பாஸ்வேர்டும் கொடுத்துருப்பேன் இந்த எஸ்எஸ்ஐடி அப்படிங்கிறது உங்களுடைய ஒய்ஃபையோடைய நேம் அப்புறம் இங்கே பாஸ்ங்கிறது உங்களுடைய ஒய்ஃபையோட பாஸ்வேர்டு அதே மாதிரி கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஏஐஓ சர்வர் ஏஒ சர்வர் போர்ட் அப்படின்னு இருக்கும் அதுக்கும் கீழே பார்த்தீங்கன்னா ஏஐ யூசர் நேம் இந்த யூசர் நேம் தனியார் ஒன்று கொடுத்துருப்பேன் அப்புறம் அதுக்கு கீழே ஏஓ கே அப்படின்னு ஒரு சில நம்பர்ஸ் இருக்கும் இதெல்லாம் எங்கேருந்து நம்ம எடுப்போம் அப்படின்னா கன்சோல்ல இருந்து எடுப்போம் ஸோ அது எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறேன் இப்போ உங்களுடைய அடாப்ரூட் யூசர் நேமையும் பாஸ்வேர்டையும் எடுக்கிறதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு ஐஓ டாட் அடா ஃப்ரூட் டாட் காம்குள்ளே போயிட்றோம் அதுக்குள்ளே போயிட்டு உங்களுடைய ஒரு ஜிமெயில் ஐடியை வந்து லாகின் பண்ணிக்கோங்க அந்த ஜிமெயில் ஐடி கண்டிப்பாக வந்துட்டு கூகுள் அசிஸ்டண்ட்டை நீங்கள் வந்து உங்கள் ஃபோனில் எனபிள் பண்ணி வச்சுருக்க ஜிமெயில் ஐடியாக இருக்கணும் அது ரொம்ப ரொம்பவுமே மஸ்டான விஷயம் இங்கே ஒரு டேஷ்போர்டை க்ரியேட் பண்ணணும் அந்த டேஷ்போர்டுக்கு நான் வந்துட்டு லைட் அப்படின்னு நேம் கொடுத்துக்கிறேன் இப்போ லைட்னு நேம் கொடுத்து அதை கிரியேட் பண்ணிடுறேன் இதுக்குள்ளே போன உடனே வந்துட்டு ஒரு ப்ளஸ் ஐக்கான் காட்டும் ஐ மீன் உங்கள் ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு ப்ளஸ் ஐக்கான் காட்டும் அந்த ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும் அதில் ஃபர்ஸ்ட் ஒன் டாகில் அப்படின்னு இருக்கும் அந்த டாகில் ப்ரெஸ் பண்ணிவிட்டு என்டர் யுவர் ஃபீட் நேம் அப்படின்னு இருக்கிற ஆப்ஷனில் வந்துட்டு ரிலே ஒன் அப்படிங்கிறத நீங்கள் கொடுக்கணும் ஏன் இங்கே ரிலே ஒன் அப்படின்னு நம்ம கொடுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய ஆடினோ கோடில் பார்த்தீங்க அப்படின்னா ரிலே ஒன் டி நாட் அப்படின்னு நம்ம வந்து டிக்ளேர் பண்ணியிருப்போம் ஸோ அதனால் இங்கேயும் அதே சேம் டிக்ளரேஷனுக்காக ரிலே ஒன் அப்படிங்கிறத கண்டிப்பாக கொடுக்கணும் ஸோ அந்த ரிலே ஒன் அப்படிங்கிற டிக்ளரேஷனை நம்ம கொடுத்ததுக்கப்புறம் என்னாகும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பிளாக் செட்டிங்ஸ் ஓப்பன் ஆகும் இந்த பிளாக் செட்டிங்க்குள்ளே நம்ம என்ன சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா இதுக்கான டைட்டில் கொடுக்குறோம் அதுக்கப்புறம் ஆன் ஆஃப் பதிலாக ஒன் ஜீரோ அப்படின்னு கொடுக்குறோம் ஆன் ஆஃப் நீங்கள் யூஸ் பண்ணலாம் பட் கன்வீனியன்ஸ்க்காக நான் இங்கே ஒன்ஸ் ஜீரோ அப்படின்னா ஒன் ஜீரோ அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன் இப்போ நீங்கள் அதை ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒன்னும் ஜீரோவும் சுவிட்ச் ஆகும் இது பேசிக்காக நடக்குதா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ இந்த ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் மேலே உங்கள் ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஏ ஓகே அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு இது ஜென்ரேட் ஆகும் இதில் உங்களுடைய யூசர் நேமும் அதுக்கு கீழே உங்களுடைய யூசர் கீயும் இருக்கும் அந்த யூசர் கீயையும் யூசர் நேமையும் எடுத்து நீங்கள் வந்து உங்களுடைய ஆடினோ கோடில் கொடுத்துக்கணும் இப்போ நம்ம மறுபடியும் குரோம்குள்ளே வந்துட்டு ஐஎஃப் டி டாட் காம் அப்படிங்கிற ஒரு வெப்சைட் போகிறோம் அந்த வெப்சைட் போன உடனே கிரியேட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அப்படி இல்லாட்டியும் நீங்கள் வந்து ஐஎஃப் டி டாட் காம் ஸ்லாஷ் கிரியேட் அப்படின்னு நீங்கள் கொடுத்த உடனே இந்த மாதிரி ஒரு டாகுல் ஓப்பன் ஆகும் அதில் ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு இஃப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த இப்ப நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு சூஸ் சர்வீஸ் அப்படின்னு வரும் அந்த அ சர்வீஸ்க்குள்ளே கூகுள் அசிஸ்டண்ட்டை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிடுங்க இப்போ கூகுள் அசிஸ்டண்ட்டை ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதுக்குள்ளே ஒரு நாலு செட் இருக்கும் அந்த நாலு செட்டில் ஃபர்ஸ்ட்டு செட் எ சிம்பிள் ஃப்ரைஸ் அப்படிங்கிறத நீங்கள் எனபிள் பண்ணிக்கோங்க இப்போ அதை எனபிள் பண்ணதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தோன்னா உள்ளே வந்துட்டு வாட் யூ வாண்ட் டு சே அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதுக்கு கீழே வாட் இஸ் அனதர் வே டு சே அனதர் வே அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும் இப்போ இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இனிஷியலாக இதை வந்து ட்ரிக்கர் பண்ணுறக்கான கீவேர்ட் இப்போ வந்து நான் லைட் ஆன் அப்படின்னு நான் சொன்ன உடனே வந்துட்டு என்னுடைய லைட் வந்துட்டு ஆன் ஆகணும் அதே லைட் ஆஃப் அப்படின்னு சொல்லும்போது லைட் ஆஃப் ஆகணும் ஸோ இது ஃபஸ்ட்டு கண்டிஷன் அப்படிங்கிறதுனால இங்கே லைட் ஆன் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன் அதுக்கு கீழே அனதர் வேர்ட் இருக்குது அதுக்கு கீழே அனதர் வே டு சே அப்படின்னு ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்கும் மொத்தம் நீங்கள் மூணு இது செட் பண்ணிக்கலாம் இங்கே நான் லைட் ஆன் லைட் ஒன் ஆன் அப்படின்னு சொல்லிக்கிறேன் ஸோ இந்த மாதிரி நீங்கள் மூணுதையும் செட் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு இதுக்கு கீழே என்ன ஒரு ஆப்ஷன் இருக்கும் அப்படின்னா வாட் டூ யூ வாண்ட் த அசிஸ்டன்ட் சே இன் அ ரெஸ்பான்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அது என்ன அப்படின்னா இப்போ நான் லைட் ஆன் அப்படின்னு சொன்ன உடனே அசிஸ்டண்ட் எனக்கு ரிப்ளை பண்ணுறது தான் அந்த வேர்ட் ஸோ அங்கே நான் என்ன சொல்லிக்கிறேன் அப்படின்னா எஸ் பாஸ் டேர்னிங் ஆன் த லைட் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன் நீங்கள் அதை கொடுத்து முடிச்சிட்டீங்க அப்படின்னா கீழே வந்து கிரியேட் ட்ரிகர் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கும் அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க இப்போ அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி முடிச்சோன்னா இஃப் கண்டிஷன் செட் ஆயிடுச்சு தென் தட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கீழே எனபிள் ஆயிருக்கும் இப்போ அதில் ஆட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு அதில் அடா ஃப்ரூட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க டைரக்டாவே அடா ஃப்ரூட்டை கிளிக் பண்ணீங்கன்னா சென்ட் டேட்டா டு அடா ஃப்ரூட் ஐஓ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த அடா ஃப்ரூட் ஐஓக்குள்ள போய்க்கிறோம் இப்போ இப்போ அந்த அடாப் ஃப்ரூட் நீங்க நீங்கள் போனதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபீட் நேம் அங்கே தானாவே வந்துருக்கும் எப்படா இந்த ஃபீட் நேம் அங்கே வந்துச்சு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நான் வந்துட்டு அடாப்ரூட்டில் லாகின் பண்ண ஜிமெயில் ஐடியும் ஐஎஃப் ட்ரிபிள் டி வெப்சைட்ல லாக்இன் பண்ண ஜிமெயில் ஐடியும் ஒரே ஐடியா இருக்கணும் அப்படி அந்த ஒரே ஐடியா இருந்துச்சு அப்படின்னா இந்த ஃபீட் நேம் ஆட்டோமேட்டிக்காவே வந்துடும் இப்போ வந்ததுக்கு அப்புறம் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டேட்டா டூ சேவ் அப்படின்னு ஒரு பாக்ஸ் இருக்கும் கீழே அந்த டேட்டா டூ சேவ்கில் நம்ம என்ன ஆப்ஷன் கொடுக்க போகிறோம் அப்படின்னா ஒன் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுக்க போகிறோம் இந்த ஒன்னா என்ன அப்படிங்க கேட்டிங்கன்னா லைட் ஆன் அப்படின்னு நான் சொன்ன உடனே இங்கிருந்து அது வந்துட்டு அந்த மெசேஜை அங்கே சென்ட் பண்ணும் அந்த ஒன்கிறத சென்ட் பண்ணும் இப்போ நீங்கள் பழசில் அங்கே அடா ஃப்ரூட் ஐவோல போய் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் அப்படிங்கிற கண்டிஷன் என்ன அப்படின்னா ஆன் கண்டிஷன் ஸோ அப்போ வந்துட்டு லைட் ஆன் அப்படின்னு நான் சொன்ன உடனே என்ன நடக்கும் பேசிக்காக வந்துட்டு இங்கே இருக்க அந்த ஒன்கிற வேர்டு வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு அடா ஃப்ரூட் ஐவோக்கு போகும் இப்போ அந்த அடா ஃப்ரூட் ஐவோவில் அந்த ஒன்கிற ஆப்ஷன் என்ன நோடம்சிவில் இருக்க ஆஃப் ஆன் பட்டன் அப்போ அந்த ஆஃப் ஆன் பட்டன் எதுக்கு ட்ரிக்கர் ஆகணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருப்போம் ரிலே ஒனுக்கு ட்ரிகர் ஆகணும் எந்த பின்ல அப்படின்னா டி நாட் பின்ல ஓகேவா இப்போ டி நாட் பின்ல அது ட்ரிகர் ஆகிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ரிலே வந்து ஆக்டிவேட் ஆகிடும் இப்போ ரிலே ஆக்டிவேட் ஆன உடனே என்ன நடக்கும் அப்படின்னா இந்த டூ தேர்ட்டி வோல்ட் சப்ளை வந்துட்டு டேரெக்டாக பல்புக்குள்ளே பாஸ் ஆகும் எப்படி அப்படின்னா இந்த என்ஓ கனெக்ஷனும் அதாவது நார்மலி ஓப்பன் கனெக்ஷனும் காமன் கனெக்ஷனும் க்ளோஸ் ஆகிடும் ஸோ அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக ரெண்டுக்கும் கரண்ட் ஃப்ளோ ஸ்டார்ட் ஆகிடும் ஸோ அப்படி ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னா பல்ப் க்ளோ ஆக ஆரம்பிச்சிரும் பேசிக்காக இங்கே இது நடக்குது அதை நீங்கள் கொடுத்துட்டு கிரியேட் ஆக்ஷன் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும் அந்த கிரியேட் ஆப்ஷனை வந்துட்டு கிரியேட் ஆக்ஷன் ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்துடும் இதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் கண்டினியூ பட்டனை ப்ரெஸ் பண்ணலாம் கண்டினியூ பட்டனை ப்ரெஸ் பண்ணி முடிச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி அப்பலைட் டைட்டில் அப்படிங்கிறது கீழே ஒரு விஷயம் இருக்கும் என்ன அப்படின்னா இஃப் யூ சே லைட் ஆன் தென் சென்ட் டேட்டா டு ரிலே ஒன் ஃபீடு ரிலே ஒன் அப்படிங்கிற டேட்டாவை சென்ட் பண்ணணும் என்ன டேட்டாவை அதை சென்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம டிஃபைன் பண்ணிட்டோம் அதுதான் வந்து ஒன் இப்போ நம்ம ராக்கெட் லான்ச் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது டேட்டா டு சேவ் ஒன் அப்படிங்கறத மட்டும்தான் வச்சிருப்போம் அதாவது ஆன் கண்டிஷன் மட்டும் தான் வச்சிருப்போம் ஆஃப் கண்டிஷன் கொடுத்துருக்க மாட்டோம் ஏன்னா அங்கே ஆஃப் கண்டிஷன் தேவைப்படலை ஸோ அதை நம்ம விட்டுவிட்டோம் ஆனால் இங்கே வந்துட்டு நம்ம ஒரு லைட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும்போது இல்லை ஒரு ஹோம் அப்ளைன்சஸ் அப்படின்னு எடுத்துக்கும்போது அதை ஆன் பண்ணுறதுக்கான கண்ட்ரோலும் சரி ஆஃப் பண்ணுறதுக்கான கண்ட்ரோலும் சரி நமக்கு ரெண்டுமே தேவைப்படும் ஸோ அதனால நம்ம இங்கே என்ன பண்ண போறோம் அப்படின்னா சேம் ப்ராசஸ் இஃப் கண்டிஷன் மறுபடியும் எழுதுவோம் இஃப் கண்டிஷனுக்குள்ளே வந்துட்டு லைட் ஆஃப் அப்படிங்கிறத எழுதுவோம் அதே மாதிரி அடாஃப் ரோட்டுக்கான ட்ரிக்கரும் கிரியேட் பண்ணுவோம் கிரியேட் பண்ணிட்டு அங்கே டேட்டா டு சேவ் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும்போது மட்டும் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணியிருப்போம் என்ன அப்படின்னா டேட்டா டு சேவ் ஒன்னுக்கு பதிலாக ஜீரோ கொடுத்துருப்போம் ஒன் போகும்போது எப்படி லைட் ஆன் ஆகுதோ அதே மாதிரி ஜீரோ போகும்போது லைட் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும் இதுதான் அங்கே பேசிக்காக நடக்கிறது இதெல்லாம் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம மறுபடியும் ஆடினோ ஐடிக்குள்ளே வந்துடணும் ஆடினோ ஐடிக்குள்ளே வந்துட்டு நம்மளுடைய போர்டை வந்துட்டு யூஎஸ்பி கேபிள் மூலியமாக லேப்டாப் கூட கனெக்ட் பண்ணிடணும் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம டேரெக்டாக வந்துட்டு கோடை வந்து அப்லோடு அப்படிங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய கோடு வந்துட்டு நோடம்சி போர்டில் அப்லோட் ஆகிடும் இப்போ அப்லோட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா டெஸ்ட் பண்ணி பார்க்குறது மட்டும்தான் பேலன்ஸ் மற்றபடி எல்லா ப்ராசஸும் நமக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஓகே கூகுள் லைட் ஆன் turning on the light okay google light off yes boss turning off the light okay google light on yes boss turning on the light Okay, Google Light off. Yes, boss, turning off the light. Okay, Google Light on. Yes, boss, turning on the light. Okay, Google Light off.